ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா பெட்ஸோன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த டாக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டையுமே வந்து பப்பிலேருந்து வளர்த்துட்ருக்கோம். அதாவது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ராட்வீலர் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து கோம்பை விட சின்னது, அவ்வளோதான், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ரெண்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சண்டை போட்டதே கிடையாது. ரெண்டுமே எப்போவுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பார்க்குறீங்களா, இந்த மாதிரி விளாண்டுட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ராட்வீலரை வந்து கோம்பை வந்து கடிச்சு வச்சுட்டு, கடிச்சு பயங்கர ரத்தம், வீடு ஃபுல்லாகவே பயங்கர ரத்தம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதனால் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்களும் ஒரு 2-3 ப்ரீடு வந்து உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா, நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறத வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒருவேளை பயப்படுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. அந்த டைமில் வந்து பாருங்கள் எவ்வளோ ரத்தம் போயிருக்குன்னு. காதில் வந்து கடிச்சு வச்சுட்டு ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக ரத்தம். நாங்கள் கோம்பையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பப்பிலேருந்து எப்படி தான் நீங்கள் வளர்த்தாலும் ஏதோ ஒரு டைம் வந்து அதுக்குள்ளே வந்து சண்டை வரும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து பயப்படாமல் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். பயந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வீட்டில் வளர்க்குறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சண்டை போடும்போது ஓனரை வந்து அட்டாக் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரீட் வளர்க்கும் போது டெய்லி வந்து அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவராவது அது கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் இப்படி சண்டை போடும்போது நீங்கள் போனீங்கன்னா அது உங்களே கூட அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, bye.